Hi guys, welcome back to our channel Simply Elegant. So iniki nama channel la enna paaka porom appdin pathinga or product review da vandu paaka porom adu enna product and eppadi irukendradha na ungalku clear ah explain panniruken adu therinjikona video skip pannaama paarenga and neenga nama channel ku pudusa irkinga appdina marakama subscribe pannunga pakkathula iruka bell icon ah press pannidunga ipa video ku pola. So, this is the product that we have used. Wow Aloe Vera Foaming Face Wash. And this product is completed 2 months. Used. I am going to review it. And also, this is a personal review. I am going to use it. I am going to show you the result. So, this is the face wash. Try it. I am going to use it for a video. I will skip it. So, already na sonna mari na eduthirukka product vandu pathina wow la the aloe vera foaming face wash and idu vandu enna mention pannirukanga na aloe vera foaming face wash with built in face brush for deep cleansing na mention pannirukanga and idla vandu pathina aloe barbadensis leaf extract irukku hyaluronic acid irukku and pro vitamin b5 um irukku and idla enna mention pannirukanga appdin pathina idu vandu romba gentle ah cleanse pannum skin hydrated ah vechikkuradhukku romba improve help pannum and nama skin vandu romba visible ah improve pandradhukku help pannum appdin vandu போட்டிருக்காங்க and இது வந்து ஒரு dermatologically tested product and இது வந்து எல்லா skin type க்குமே வந்துட்டு suitable னு வந்து mention பண்ணிருக்காங்க and இந்த product ல வந்து பாத்தீங்கன்னா எந்த parabenோ இல்ல sulfate இல்ல silicone இல்ல and எந்த ஒரு color preservative மே வந்து கிடையாது. So the net volume வந்து பாத்தீங்கன்னா 150 ml, that is 100 ml plus 50 ml, 150 ml, அந்த மாதிரி தான் இது வந்து அவங்க mention பண்ணிருக்காங்க. அது ஏன் எனக்கு வந்து தெரியல and இதோட MRP வந்து பாத்தீங்கன்னா 399 rupees வரும். நான் வந்து இத 349 rupees க்கு வந்து வாங்கியிருந்தேன் 2 months back வாங்கியிருந்தேன். அப்போ இது ஒரு ஆஃபர் போயிருந்தனால எனக்கு வந்து அந்த 50 rupees வந்து லெஸ் ஆச்சு. So coming to ingredients வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து aloe vera extract இருக்குது, hyaluronic acid இருக்குது, green tea extract, calendula flower and cucumber extract இருக்குது. ஸோ இதெல்லாம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். நவ் கம்மிங் டு பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக்கேஜிங்கில் தான் வந்து அண்ட் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா பில்டின் ப்ரஷ்ஷும் இருக்குது அண்ட் அதை எப்படி யூஸ் பண்ணுறது ஒரு கிளிப்பும் வந்துட்டு உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பில்டின் ப்ரஷ் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு கேப்பும் வந்து இங்கே ஆக்ட் ஆகுது. நீங்கள் அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பம்ப் பண்ணிக்கணும். பம்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபோம் ஃபேஸ் வாஷ் வந்து வெளியில் வரும். ஸோ நீங்கள் அதை போட்டு நார்மல் நம்ம எப்படி ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணுவோமோ நீங்கள் அதே மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க இந்த மாதிரி ப்ரெஷ் இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் அப்படின்ட்டு. இல்லை நான் வந்து இதை பர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த ப்ரெஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ பெருசாக ஸ்கின்னில் வந்து உங்களுக்கு டேமேஜ்லாம் வந்து ஆக்காது. பட் உங்களுக்கு வந்து ஸ்கின்னில் வந்து எதாவது ஆக்னி ப்ராப்ளம் இருக்குது அந்த மாதிரினா நீங்கள் வந்து இதை அவாய்ட் பண்ணுறது வந்து பெட்டர் ஆப்ஷன். சின்ஸ் நமக்கு வந்து ஆக்னி வந்துட்டால் ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக தான் இருக்கும் ஆல்ரெடி, அதனால் ஆக்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க மேபி இந்த ப்ரெஷ் அவாய்ட் பண்ணுறது இஸ் பெட்டர் ஆப்ஷன். பட் இந்த ப்ரெஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக எந்த ஒரு ஸ்கின் அலர்ஜியோ இல்லை எந்த ரெட்னஸ்ஸோ வந்து இது கொடுக்காது. ஸோ அதுதான் மெயினாக. அண்ட் நான் உங்களுக்கு அந்த ஈவன் அந்த ப்ரெஷ்ஷை கூட நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு கிளிப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பர்சனலாக இது வந்து ஃபஸ்ட்டு எனக்கு எப்படி இருந்தது நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பர்டிகுலர் ஃபேஸ் வாஷ் வந்து நான் 2 months தான் வந்து யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து இதை விட்டுட்டேன். அது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 2 months நான் யூஸ் பண்ணி வந்துட்டு எனக்கு இது வந்து பெருசாக எந்த ஒரு ரிசல்ட்டுமே வந்து கொடுக்கல. நான் மெயினாக அதை பிக் பண்ணதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் கொஞ்சம் எனக்கு ஆக்னி இருந்தது. நான் உங்களுக்கு எல்லா வீடியோலையும் சொல்கிறேன் இப்போ எனக்கு கொஞ்சம் ஆக்னி ப்ராப்ளம் இருக்கிறதுனால சரி ஓகே ட்ரை பண்ணலாம். அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு நான் வாவில் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பெருசாக ட்ரை பண்ணதில்ல. ஆலோவேரா ஜெல் ட்ரை பண்ணியிருக்கேன், பாடி லோஷன்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணது இல்லைன்றதுனால ஓகே ஃபஸ்ட் நம்ம வந்து இதில் ஸ்டார்ட் பண்ணலாம், இது நமக்கு நல்லா செட் அடிச்சுன்னா வேறு வேறு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடையில தான் வந்துட்டு நான் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பிக் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த பர்டிகுலர் ஃபேஸ் வாஷ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ரேட்டிங் வந்து 4.5லேருந்து 5 வரைக்குமே இருந்துச்சு. ஸோ எல்லா ஃபேஸ் வாஷ்க்குமே அவங்க அந்த மாதிரி தான் ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வந்து வாங்கியிருந்தேன், வேறு எந்த ஒரு பர்பிள் ஃப்ளிப்கார்ட் அமேசான் அந்த மாதிரி வாங்கலை. வாவோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே தான் நான் வந்து போய் வாங்கியிருந்தேன். மெயினாக வாவ் பிராண்ட்லேருந்து ட்ரை பண்ணலாம் ஃபேஸ் வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாடி லோஷன்ஸ் ஈவன் ஷாம்பு கூட நான் ட்ரை பண்ணியிருக்கேன். சரி ஓகே ஃபேஸ் வாஷ் இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து பார்த்தேன். இது ஆலோவேரா, க்ரீன் டீ, கேலண்டுலா ஃப்ளவர் அண்ட் குக்கும்பர்லாம் இருந்துச்சு. அண்ட் நான் ட்ரை பண்ணுற டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சம்மர்ன்றதுனால சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், மேபி செட் ஆகிடுச்சுன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து நான் 349 rupees வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் இது வந்து நான் வந்து இப்படியே வந்து ட்வைஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். அண்ட் இதை யூஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஆலோவேரா ஜெல் தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். எதர் அது வில்வா இல்லாட்டி இதே ப்ராண்டில் என்கிட்ட ஆலோவேரா ஜெல் இருக்குது, நான் அதை தான் யூஸ் பண்ணுவேன். பெருசாக ஸ்கின் கேர் வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்காது, சீரம் மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு
ஜென்டில் கிளென்சர் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் போட்டு ரொம்ப நேரம் கூட நீங்கள் பண்ண வேணாம். ஒரு ஆல்ரெடி நார்மலாக நம்ம வந்து 60 seconds வந்து வாஷ் பண்ணுவோமா, ஸோ நீங்கள் அவ்வளோதானே வாஷ் பண்ணாலே வந்து போதும். அண்ட் இது வந்து நான் இதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இது பெருசாக எந்த ஒரு ரிசல்ட்டுமே கொடுக்கல. நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணனோ என்னோடய ஸ்கின் வந்து அப்படியே தான் இருந்துச்சு, பெருசாக எதுவும் பெட்டராகவும் இம்ப்ரூவ் ஆகலை. சேம் வைஸ் நெகட்டிவாகவும் எனக்கு இது வந்து எந்த ஒரு இம்பாக்டும் வந்து கொடுக்கல. ஸோ அது மெயினாக வந்து சொல்லணும், பிகாஸ் ஒரு சில ஃபேஸ் வாஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்குது இல்லையோ, நெகட்டிவ் ரிசல்ட் கண்டிப்பாக ஒரு சில ஃபேஸ் வாஷ் வந்து கொடுத்துரும். பிகாஸ் அதில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் ஆகட்டும், இல்லை அது நம்ம ஸ்கின் டைப்புக்கு ஒத்துக்காமல் கூட இருக்கலாம். அதனால்தான் நான் அதை வந்து அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு எந்த ஒரு நெகட்டிவ் இம்பேக்டும் வந்து கொடுக்கல. அண்ட் பாசிட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எனக்கு ஆக்னி வந்து சரியாகலை, அண்ட் ரெடியூஸும் ஆகலை, எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருந்துச்சு. அண்டு ரொம்ப ஜென்டலாக இருந்துச்சுன்னு வேணால் சொல்லலாம். நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் பிரைட்டாக இருக்கும், இப்போ எப்படி நம்ம நார்மல் ஃபேஸ் வாஷ் ஒரு சிலதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பிரைட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இது வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நேரம் பிரைட்டாக இருக்கும், அண்ட் அதுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகிடும். பட் எனக்கு வந்து அதே மாதிரி ஸ்கின் வந்து கருப்பெல்லாம் ஆகலை, அதையும் நான் மெயினாக சொல்லிடுறேன். ஸோ இது வந்து ஸ்கின்னை கருப்பாக்கலை, அண்ட் பெருசாக எந்த ஒரு நெகட்டிவ் ரிசல்ட்டும் எனக்கு கொடுக்கல, பாசிட்டிவாகவும் பெருசாக எனக்கு எதுவும் கொடுக்கல. அதனால தான் சரி நம்ம 300 rupees கொடுத்து நம்ம வாங்குகிறோம், நமக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் ஏதாச்சும் இருக்கணும் இல்லையா. எனக்கு பெருசாக எந்த ரிசல்ட்டுமே இல்லை, பட் எப்படி ஸ்கின் இருந்துச்சோ அதே மாதிரி தான் ஆக்னி எனக்கு எவ்வளோ இருந்துச்சோ அதே ஆக்னியோட தான் வந்து எனக்கு கண்டினியூ ஆகிட்டே இருந்ததுனால நான் வந்து இதை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு நான் வேறு ப்ராண்ட் வந்து ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்டு இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நான் பெருசாக இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், பட் ஸ்டில் வந்துட்டு ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு மேபி இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிகாஸ் இன்க்ரீடியன்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அண்டு உங்களுக்கு பெருசாக வந்துட்டு ஸ்கின் இஷ்யூஸ் இல்லை, ஆக்னி ப்ராப்ளம் இல்லை, இல்லைனா வந்துட்டு ஸ்கின் டேமேஜ் எதுவும் இல்லை, உங்களுக்கு சும்மா ஒரு ஜென்டில் கிளென்சர் போதும், அண்ட் பெருசாக வந்து அதில் கெமிக்கல்ஸும் இருக்கக்கூடாது, அண்ட் கொஞ்சம் நல்ல ப்ராண்டாகவும் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மேபி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நான் இது வந்து பெருசாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதே ப்ராண்டில் வேறு வேறு ஃபேஸ் வாஷஸ் இருக்குது, இதை விட கொஞ்சம் பெட்டராகவுமே அதெல்லாம் இருக்குது இன்க்ரீடியன்ட். ஸோ நீங்கள் வேணால் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நான் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு 1/2 bottle வந்து மேலேயே காலி பண்ணிட்டேன். அவ்வளோ காலி பண்ணியுமே எனக்கு பெருசாக ரிசல்ட் இல்லாததுனால மட்டும்தான் நான் வந்து நான் டிஸ்கண்டினியூ பண்ணேன். அண்டு இது வந்து ரொம்ப நெகட்டிவ் ப்ராடக்ட் இல்லை, சேம் வைஸ் வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவ் ரிசல்ட்டும் எனக்கு பர்சனலி கொடுக்கல. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இதை மென்ஷன் பண்ணியோ சொல்கிறேன். என்னோடய ஸ்கின்னுக்கு மேபி இது ரிசல்ட் காட்டாமல் இருக்கலாம், பட் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது நல்ல ரிசல்ட் காமிக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் மறக்காமல் என் கூட வந்துட்டு கீழே கமெண்ட்ஸ் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் தெரிஞ்சுப்பேன். அண்ட் இந்த ப்ராடக்ட்க்கு என்னோடய ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மேபி 5 ஒரு 2.5-3 கொடுப்பேன். பிகாஸ் பெருசாக எனக்கு நெகட்டிவ் இம்பாக்ட் எதுவும் கொடுக்கல, ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் வந்து 2.5-3 கொடுப்பேன். பட் ஸ்டில் 350 rupees, லிட்டர்லி 400 rupees ஒரிஜினல் ப்ரைஸ், ஆஃபர் தான் நான் 350 வாங்கியிருந்தேன். ஸோ 400 rupees இது வர்த்தான ப்ராடக்டாக கேட்டால் மேபி இல்லைன்னு சொல்லுவேன். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.